ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தன் அருமை மகனார் இஸ்மாயிலை இறைவனுக்காக பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள். ஒரு நாள் இரவு நபி இப்ராஹிம் உன்னத கனவு கண்டார்கள். அருமை மகனார் இஸ்மாயிலை அறுத்து பலியிட உணர்ந்தார்கள். இறைவன் ஆணை இதுவன எண்ணி இதயத்தில் உறுதி கொண்டார்கள். அபிமான மகனை அல்லாவுக்காக அர்ப்பணம் செய்ய முனைந்தார்கள். இறைவன் ஆணையை இதயத்தில் ஏற்று இனிதாய் மகனை பலியிட துணிந்த ஹஜ்ஜு பெருநாள் அதுவே தியாக திருநாள்.